ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே கிரேசி டே. ட்வின் பேபிஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் வந்து ட்வின் பேபிஸ் வந்து 37 வீக்ஸ்லேருந்து 38 வீக்ஸ்லேயே வந்து மோஸ்ட்டாக டெலிவரி ஆகிடுது. அதாவது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது, லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. இப்போ இருக்கு இப்போது ட்வின்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னே தனியாக ஒரு ஓன் லாங்குவேஜ் இருக்குது. அதாவது தே ஹாவ் தேர் ஓன் லாங்குவேஜ். ட்வின்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் பேர் வந்து கிரிப்டோபசியா. அவங்களும் அந்த லாங்குவேஜ் வந்து அது அவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். அதாவது அவங்க பேசுகிற லாங்குவேஜ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பூ சூ அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ஸில் தான் வந்து அவங்க பேசிக்குவாங்க. ஆனால் வந்து அது பெருசாக அது அப்படியே அந்த லாங்குவேஜ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். அப்புறம் அவங்களோட பாண்டிங், ட்வின் பாண்டிங் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அது வந்து ஊம், அதாவது அம்மா தாய் வயிற்றில் இருக்கும்போதே வந்து அந்த பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மோஸ்ட் ஆவரேஜாக எந்த டைமில் வந்து பாண்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, 14 வீக்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடியே கூட அந்த பாண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி அவங்க வந்து ஒரு வயிற்றில் இருக்கும் போதே அடிக்கடி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டச் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ கூட அவங்க ரெண்டு பேரும் டச் பண்ணி பார்க்கும்போது கூட ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப சாஃப்டாக தான் டச் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட கண்ணை டச், இப்போ ஒரு பேபி வந்து இன்னொரு பேபியோட கண்ணை டச் பண்ண போகுது அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து, சாஃப்டாக ஜென்டிலாக தான் வந்து அது வந்து டச் பண்ணி பார்க்கும். அப்புறம் வந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ட்வின்ஸுக்கு வந்து சேம் பர்த்டே டேட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது ட்வின்ஸ் வந்து ஒரே நாளில் பிறக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதாவது ப்ரெக்னென்சி டைமில் பேபிஸோட ஹெல்த் டிபெண்ட் பண்ணி ஒரு குழந்தை வந்து ப்ரீமெச்சூராக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு குழந்தை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கூட பிறக்கலாம். அது வரைக்கும் அந்த இன்னும் கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளேயே வந்து அது இருக்கும். ட்வின்ஸோட ஆவரேஜ் டைம் பர்த் வந்து, அதாவது என்ன, மினிமம் 17 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 87 டேஸ் வரைக்கும் அதோட பிட்வீன் கேப் வந்து அவ்வளோ இருக்கலாம். பட் இப்போ எல்லாரும் மோஸ்ட்டாக வந்து சி செஷனில் ஒரே நாளில் வந்து நம்ம டெலிவரி பண்ணி எடுத்துடுறோம் குழந்தைய. அடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதாவது இப்போது இந்த தடம் படம் மாதிரி தாங்க, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து அவங்க இப்போ ஏதாவது ஒரு க்ரைமில் இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து யார் வந்து அந்த தப்பு செஞ்சதுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து 99.9% வந்து மேட்சாக தான் இருக்கும், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு. அப்புறம் அவங்களோட பிரெயின் வேவ் பேட்டர்ன் கூட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். சப்போஸ் ஒரு க்ரைமில் அவங்க வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபாரன்சிக்ஸ் கூட கரெக்டான பர்சனை வந்து பின் டவுன் பண்ணி காட்ட முடியாது. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் டீத் மார்க்ஸும் தான் ஐடென்டிக்கலாக இருக்காது. ஸோ இதை தான் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் க்ரைம் வந்து ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தடம் படத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் ஆர் மல்டிபிள் ப்ரெக்னென்சி. அதாவது ட்வின் ப்ரெக்னென்சி ஆகும்போது இவங்களுக்கு என்ன சைன்ஸ் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் மூலியமாக நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது ட்வின் ப்ரெக்னென்சியா இல்லையா அப்படின்னு. பட் இயர்லி பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி சைன் தெரியும். அதாவது நம்ம பீரியட் டியூ டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்வின் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கோ இல்லை மல்டிபிள் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கோ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் பிளட் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் நமக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சேயிங் இருக்குங்க, அதாவது ட்வின் ப்ரெக்னென்சியாக இல்லை மல்டிபிள் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது ட்வைஸ் அஸ் சிக், 3 times அஸ் டயர் அண்ட் 4 times அஸ் வெயிட் கெயின். அதாவது நம்ம சிங்கிள் பேபி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வர மார்னிங் சிக்னஸை விட ட்வின் பேபி இல்லைன்னா மல்டிபிள் பேபிஸ் வந்து மல்டிபிள் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது நிறையா வந்து சிக் இருக்கும். அதாவது 2x சிக், அப்புறம் 3x அஸ் டயர், நம்ம எப்பவுமே டயர்டாக தாங்க இருப்போம். அப்புறம் 4x அஸ் வெயிட் கெயின், நம்ம வெயிட் கெயின் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அந்த அவங்களுக்கு வந்து ட்வின் ப்ரெக்னென்சி இன்னும் மல்டிபிள் ப்ரெக்னென்சியாக இருக்க மாம்ஸ்க்கு வந்து நிறைய மார்னிங் சிக்னஸ் நிறையாவே இருக்கும். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்வின் ப்ரெக்னென்சி சான்சஸ் எப்படி எப்போ அதிகமாக இருக்கும், எந்த ஏஜில் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக ட்வின் ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படின்னு தெரியுமா? அதாவது 30s and 40s தாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு வயசாக ஆக ப்ரெக்னென்ட் ஆகிறதே கஷ்டம்னு. ஆனால் இது அட்வான்ஸிங் ஏஜ் ஆக ஆகத்தான் நம்மளுக்கு ட்வின் ப்ரெக்னென்சிக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ட்வின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாம்ஸ் எல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேக் பெயின் இருக்குது, ஸ்லீப் கரெக்டாக ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கரெக்ட் டைமுக்கு நம்மளால தூங்கி எந்திரிக்க முடியாது, நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும், டெலிவரிக்கு அப்புறம் கூட ஹை ப்ளீடிங் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க.
அடுத்து வந்து எல்லாமே ஒரே டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக 7 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் இருக்குது. அதாவது மிரர் இமேஜ் ட்வின்ஸ், மிக்சட் குரோமோசோம் ட்வின்ஸ், சூப்பர் ஃபிரெக்மெண்டேஷன் ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், சூப்பர் ஃபிட்டேஷன் ட்வின்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் சில ட்வின் டைப்ஸ் எல்லாம் வந்து ரேரான ட்வின் டைப்ஸுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு ட்வின்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கற்றுக்கிட்டோம். அடுத்து வர வீடியோவில் நான் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எவ்ரிடே கிரேசிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.